ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இயக்குனர் சுராஜ் அவர்கள் இயக்கிய திரைப்பட வரிசையின் கவுண்ட் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இயக்குனர் சுராஜ் கிட்டத்தட்ட 11 திரைப்படங்கள் வந்து இயக்கியிருக்காரு. நம்ம சேனலில் இது போல் டேரக்டரோட திரைப்பட வரிசை கவுண்ட் டவுன் போகிறது வந்து புதுசு இல்லை. 2022-2023 வருடத்துலாம் பல இயக்குனர்களோட வீடியோஸ்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். இது போல் எந்த சேனலில் போடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல, பட் நம்ம வந்து ஆரம்பித்ததை ஃபுல்ஃபில் பண்ணணும், முடிச்சு வைக்கணும். இன்னும் சில டேரக்டர்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது நம்ம சேனலில். இதுக்கப்புறம் எல்லா டேரக்டர்ஸோட மூவிஸ் கவுண்ட் டவுனும் பார்த்துடலாம். இப்போ பார்க்க போகிறது டேரக்டர் சுராஜ். வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாப் 11 கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். இந்த திரைப்படம் December 9, 2022 மூலம் ரிலீஸ் ஆச்சு. இது இந்த படம் தான் சுராஜ் அவர் கூட கடைசியாக வந்து இயக்குன திரைப்படம். சுபாஸ்கரன் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க. சந்தோஷ் நாராயண் அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த திரைப்படம் வடிவேல் அவர்கள் ஒரு கம்பேக் மூவி, அதாவது பல வருடம் கழிச்சு நடிக்கிறாரு, அதுவும் ஒரு ஹீரோவாக கம்பேக் கொடுக்குறாரு. பட் இந்த திரைப்படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்பாக வந்து அமைஞ்சிருச்சு வடிவேல் அவர்களுக்கு. வடிவேலுடன் இணைந்த திரைப்படத்தில் ஆனந்த்ராஜ், ரெடின்ஸ் கிங்ஸ்லி, நம்ம சிவானி நாராயணன், சிவாங்கி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் வெளியாகும் போது மக்களிடையே கலவையான விமர்சனங்கள், அதாவது நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்துச்சு. அதேமாரி நாயை கான்செப்டாக வச்சா படம் வந்து சூப்பராக ஓடிடும் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. வடிவில் கூட ஆல்மோஸ்ட் ஆப்வியஸ்லி காமெடி வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை, கொஞ்சம் கூட ரொம்ப லேக் அடிக்குது, இதெல்லாம் ஒரு காமெடியாக அப்படின்ற மாரி ஆகிருச்சு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தை பார்க்கும்போது. மொத்தத்தில் இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படும் தோல்வி வந்து சந்திச்சிச்சு. சுபாஸ்கரன் அதாவது லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு திரைப்படத்தை தயாரிச்சாலே அது ஒரு ஹை பட்ஜெட் மூவியாக தான் வந்து இருக்கும் சாதாரண திரைப்படம். அதே போல் நாய் சேகர் திரைப்படத்துக்கு தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் போட்ட, அந்த தயாரிப்பு செலவில் கொஞ்சம் கூட எடுக்கவே முடியல. ஐ மீன் திரைப்படத்துக்கு அதிக நஷ்டம் ஆகிடுச்சு, அதனாலே அந்த திரைப்படம் ஒரு படும் தோல்வி அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இயக்குனர் சுராஜ் இயக்கத்திலே ஒன் ஆஃப் தி ஒரு ஒஸ்ட் மூவி, பெரிய லாஸ் ஆன மூவினா அந்த நாய் சேகர் திரைப்படம் தான். அதனால தான் இதை லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்தபடியாக டாப் 10 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா விஷால் நடித்த கத்தி சண்டை திரைப்படம். 2016 December 23 ரிலீஸ் ஆச்சு. சுராஜ் இயக்கத்தில் நம்ம ஹிப்ஹாப் தமிழா இசையில் புரட்சி தளபதி விஷாலுடன் இணைந்து தமன்னா, ஜெகபதி பாபு, வடிவேலு, சூரி, நம்ம நிரோஷா அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கத்தி சண்டை திரைப்படம் வடிவேல் அவர்களுக்கு ஒரு கம்பேக் மூவியாக வந்து அமைச்சது. என்ன இப்போ தான் நாய் சேகர் ஒரு கம்பேக்னு சொன்னீங்க, அதுக்காட்டி இதை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க நம்ம வடிவேல் அவர்களுக்கு. பல வருடம் கழித்து இந்த கத்தி சண்டை திரைப்படத்தில் ஒரு காமெடியாக வந்து கம்பேக் ஆனார். பட் என்ன தான் கம்பேக் ஆனாலும் இன்னொரு காமெடியின் சூரியும் இணைந்து வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்தாலும் இந்த திரைப்படம் ஒரு படும் தோல்வி வந்து சந்திச்சிச்சு. கத்தி சண்டை திரைப்படம் நான் கொஞ்சம் கருப்பு தான் அப்படின்ற ஒரு சாங் வந்து வேறு லெவலில் ஹிட்டு, அதை தவிர்த்து காமெடியில் வந்து கொஞ்சம் கூட செட் ஆகலை. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மக்களிடையே வந்து கலவையான விமர்சனங்கள் தான் அதிகமாக போயிட்டுச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் கத்தி சண்டை திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக வந்து அமைஞ்சிருச்சு. இயக்குனர் சுராஜ் மற்றும் விஷால் மற்றும் வடிவேல் அவருக்கு காம்பினேஷன் உருவான இந்த கத்தி சண்டை திரைப்படம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு கத்தி சண்டை திரைப்படத்துக்கு. பட் ரிலீஸ் ஆகி இந்த திரைப்படம் வந்து ஒரு படும் தோல்வியாகி நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுச்சு அப்படின்னு சொல்லலாம் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும். அடுத்தபடியாக டாப் 9 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படம். ஸோ நம்ம கார்த்தி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 2013 வருடம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு 3 முன்னாடியே January 11 ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையமைப்பாளர், பாடலாம் வந்து சூப்பராக இருக்கும். கார்த்தி அவர்களுடன் இணைந்து இந்த திரைப்படத்தில் அனுஷ்கா, சந்தானம், சுமன், விசு, பிரதாப் போத்தன், மனோபாலா அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு நட்சத்திர பட்டாலுமே சப்போர்ட்டிங் ரோலில் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படம் அந்த பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படங்களே வந்து ரொம்ப மிகவும் எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். பட் இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ், திரையரங்கில் ரிலீஸ் ஆகி ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி ஒரு படும் தோல்வி வந்து சந்திச்சிச்சு நம்ம சுராஜ் அவர்கள் இயக்கத்தில் அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படம். ஸோ அந்த பொங்கல் அன்னைக்கு பெரிய எதிர்பார்ப்பு இந்த திரைப்படம் தான். ஏன் அப்படின்னா வந்து நம்ம கார்த்தி அவர்கள் பையா, நான் மகன் இல்லை, சிறுத்தை அப்படின்னு கண்டினியூஸாக வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்ஸு, சூப்பர் ஹிட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 2013 சகுனி ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த ரிலீஸ் ஆன அலெக்ஸ் பாண்டியனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அது சகுனியோட வந்து படும் மோசமாக வந்து ஆகிடுச்சு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு. படத்தில் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் காமெடி கொஞ்சம் ஜஸ்ட் ஓகே, கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த திரைப்படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப்பு, போட்ட பட்ஜெட்டோட பல மடங்கு வந்து இந்த திரைப்படம் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் அடுத்தபடியாக டாப் 8 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா சகல கலா வல்லவன். இந்த திரைப்படம் July 31, 2015 மடம் ரிலீஸ் ஆச்சு. சுராஜ் அவர்கள் இயக்கத்தில், SS தமன் அவர்கள் இசையில், இளம் புயல், ஜெயம் ரவி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. ஜெயம் ரவி அவருடன் இணைந்து த்ரிஷா, அஞ்சலி, பிரபு, சூரி, விவேக் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பிரபு, ஜெயம் ரவி, த்ரிஷா அந்த மூன்று பேருமே வந்து இணைந்த செகண்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல கலா வல்லவன் திரைப்படம் தான். அதன் பிறகு பொன்னியின் செல்வன் Part 1, Part 2. இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி மக்களிடையே வந்து இதுவும் வந்து கலவையான விமர்சனங்கள் தான் வந்து அதிகமாக போயிடுச்சு. காமெடி அப்படின்ற பேரில் வந்து ரொம்ப வந்து கிரிஞ்சி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பத்மஸ்ரீ, விவேக் அவர்கள் கூட ஒரு நட்புக்காக ஒரு சின்ன ஒரு காமெடி அப்பீன்ஸ் வந்து பண்ணிருப்பார் தாய் மாமனா, அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு மார்க்கமாக மொட்டடிச்சுட்டு வருவார். ஆகுது மொத்தத்தில் இந்த சகல கலா வல்லவன் திரைப்படமும் அந்தளவுக்கு பெருசாக வந்து எதிர்பார்த்த வெற்றியை வந்து கொடுக்கவே இல்லை. இதுவும் ஒரு தோல்வி திரைப்படம் தான். வசூல்
பத்தியாகவும் சரி, ஸோ திரையரங்கில் ரிலீஸ் ஆகி நாட்கள் வயசும் சரி பெருசாக வந்து போகலை. அண்ட் அடுத்தபடியாக டாப் செவனில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன, மிலிட்ரி திரைப்படம். 2003 February 28 ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தை இயக்குனது சாய் சுரேஷ். யாராவது சாய் சுரேஷ் அப்படின்னு நினைக்காதீங்க, சூராஜ் அவர்களோட ஃபஸ்ட்டு 3 திரைப்படங்களில் அவரோட ரியல் நேம் சுரேஷ், அதை தான் வந்து போடுவாங்க சாய் சுரேஷ் அப்படின்னு. தேனி சேத்தன்றில் தேவா அவர்கள் திரைப்படத்துக்கு இசமைப்பாளர். இந்த படத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. சத்யராஜுடன் இணைந்து ரம்பா, விஜயலட்சுமி, லிவிக்ஸ்டனு, அதேமாதிரி நம்ம செந்தில், ரமேஷ் கண்ணா, மணிவண்ணன் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. நட்சத்திர பட்டம் நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் வந்து நடிச்சிருப்பாங்க மிலிட்ரி திரைப்படத்தில். பொன்னாம்பலம் ஒரு கொடூரமான வில்லனா வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மிலிட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நிறைய திரைப்படத்தில் நடக்கிறது தான் தங்கச்சி சென்டிமெண்ட்டு. ஒரு 3 தங்கச்சிங்க வந்து நம்ம சத்யராஜுக்கு வந்து இருப்பாங்க. அதேமாரி மணிவண்ணன் அவர்கள் தான் அப்பா சத்யராஜ் அவர்களுக்கு, அவருக்கு இன்னொரு குடும்பம், அதில் ஒரு 2 தங்கச்சி, நிறைய தங்கச்சிங்க சத்யராஜ் அவர்களுக்கு இருப்பாங்க. பார்க்க அந்த படம் நல்லாயிருக்கும். ரமேஷ் கண்ணா காமெடி, எம்எஸ் பாசர் காமெடிலாம் அல்டிமேட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் திரையரங்கில் ரிலீஸ் ஆகும்போது பெருசாக வந்து போகவே இல்லை. ஒரு பிலோ ஆவரேஜ் கேட்டகரியாக வந்து அமைஞ்சிருச்சு சத்யராஜ் அவர்களோட இந்த மிலிட்ரி திரைப்படம். பெருசாக வந்து நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது, ஒரு பிலோ ஆவரேஜ் சாதாரண சுமாரான ஒரு மூவியாக வந்து அமைஞ்சிருச்சு. அண்ட் அடுத்தபடி டாப் 6 பார்க்க போகிற திரைப்படம் என்ன, குங்கும பொட்டு கவுண்டர். 2001 June 8 ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தை சூராஜ் அவர்கள் இயக்க, நம்ம சிற்பி அவர்கள் திரைப்படத்துக்கு இசமைச்சிருந்தாங்க. புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. மற்றும் ரம்பா, கௌசல்யா, கவுண்டமணி, கரண், ரமேஷ் கண்ணா அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் மக்களிடையே வந்து கலவையான விமர்சனங்கள் மற்றும் நல்ல விமர்சனம் கூட இருந்துச்சு இந்த திரைப்படத்தில். திரைப்படத்தோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்கில் அப்பா வந்து சத்யராஜ் அவர் வந்து படிச்சிருக்க மாட்டார், அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கவுண்டர், ஸோ பணக்காரர். பட் அவர் வந்து ஏமாத்திடுவாங்க, படிப்பறிவு இல்லாததால் சைன் போட்டு அவரோட சொத்தெல்லாம் வந்து ஏமாத்திடுவாங்க. அப்பா படிக்கல, தன்னையும் படிக்க விடல, ஆனால் நம்ம பையன் படிக்கணும் அப்படின்காக படிக்க வைப்பார். அதுவும் ஊமையான பையனை படிக்க வச்சு சாதிச்சு காட்டுவார். கடைசியாக அந்த பையன் பேசிடுவான். குங்கும போட்டு திரைப்படம் ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு இல்லாட்டினாலும் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடித்த திரைப்படமாக வந்து இருந்துச்சு. சென்டிமெண்ட்டு நல்ல ஒரு எமோஷனல் கலந்த ஒரு அருமையான மூவி தான் குங்கும போட்டு கவுண்டர் திரைப்படம். அண்ட் அடுத்தபடியே டாப் 5 பார்க்க போகிற திரைப்படம் என்ன, தனுஷ் அவர்கள் நடித்த மாப்பிள்ளை திரைப்படம். 2011 ரிலீஸ் ஆச்சு. April 8 சூராஜ் இயக்கத்தில், பனிசர்மா இசையில், தனுஷோட இணைந்து மனிஷா கோயிராலா, அன்சிகா மோத்வானி, விவேக், காதல் தண்டமாணி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க இந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காமெடி ஜானர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மாப்பிள்ளை கண்டிப்பாக எல்லாத்தையும் தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து 1989 வெளியான மாப்பிள்ளை மிகப்பெரிய ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டு. அந்த தலைப்பையும் அந்த கதையும் அஃபிஷியலாக ரைட்ஸை வாங்கி அப்படியே வந்து எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில். இதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த பில்லா திரைப்படத்தோட ரைட்ஸ் மற்றும் கதையை அப்படியே வாங்கி அஜித் அவர்கள் நடித்த பில்லா திரைப்படமாக வந்து அமைஞ்சது. 2007 பாடல்கள் கூட பல பாடல்கள்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. பட் அந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதே போலேயே வந்து கதை, திரைக்கதை, அந்த படத்தோட தலைப்பெல்லாம் வாங்கி சூப்பர் ஸ்டாரோட மருமகனான தனுஷை வைத்து நம்ம சூராஜ் அவர்கள் வந்து எடுத்தாரு. பட் இந்த திரைப்படம் பெருசாக போகவே இல்லை, ஒரு ஆவரேஜ் இல்லை ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட் மூவியாக தான் வந்து அமைஞ்சது. பாடல் சூப்பராக இருக்கும், தனுஷை கூட நம்ம விவேக் அவர் கூட காமெடி தான் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சைல்டு சின்ன, ஜேம்ஸ் பாண்டியன் அப்படிலாம் வேற லெவலில் வந்து காமெடியில் அட்ராசிட்டிஸ் பண்ணிருப்பார் நம்ம பத்மஸ்ரீ விவேக் அவர்கள். மொத்தத்தில் மாப்பிள்ளை திரைப்படம் ஒரு கமர்ஷியலாக சாதாரண ஒரு ஹிட்டு, அப்படி இல்லை அபவ் ஆவரேஜ் ஹிட் தான். அண்ட் அடுத்தபடியே டாப் 4 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா, மூவேந்தர் திரைப்படம். சூராஜ் அவர் கூட முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இயக்குன திரைப்படம். இந்த திரைப்படம் 1998 January 12 பொங்கல் தினத்தை முன்னிட்டு 3 முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. மற்றும் நம்ம தேவயானி, எம் என் நம்பியார், மணிவண்ணன், ஆனந்த்ராஜ் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க, லக்ஷ்மி உட்பட இந்த மூவேந்தர் திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தாதா குடும்பம், அந்த தாதா குடும்பத்தில் நம்ம தேவயானி அவர்கள் வந்து வாக்கு போடுவாங்க. பட் தேவயானி அவர்களுக்கு அந்த குடும்பத்தை பார்த்தாலே வந்து பிடிக்காது, அதுக்கப்புறமா வந்து கிளைமேக்ஸில் அவங்க திரிந்துடுவாங்க, அதுதான் கதை. இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மணிவண்ணன் அவர்கள் காமெடி வேற லெவலில் இருக்கும். வேல் நாயகர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஒரு தாதா மாரி நடிச்சிருப்பாரு நம்ம மணிவண்ணன் அவர்கள். கமல்ஹாசன் அவர் கூட அந்த நாயகன் திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு அந்த கதாபாத்திரம் மாரி. பட் அவர் அந்த நம்பியார்கிட்டலாம் அந்த அடி வாங்குற அற வாங்குற சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். மொத்தத்தில் இந்த மூவி இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட் மூவி. சிற்பி இசையில் பாடலாம் சூப்பர் ஹிட். அதேமாரி திரைப்படம் அதிகப்படியாக 100 மேலே வந்து ஓடி இருக்கு. அண்ட் அடுத்தபடியாக டாப் 3 பார்க்க போகிற திரைப்படம் என்ன, அடிக்காதவன் திரைப்படம். 2009 பொங்கல் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. சூராஜ் அவர்கள் இயக்கத்தில், மணி சர்மா அவர்கள் இசையில், தனுஷ் அவர்களோட முதல் முறையாக கைகோர்த்த திரைப்படம் தான் இந்த படிக்காதவன் சூராஜ் அவர்கள். அதுக்கு பிறகு தான் மாப்பிள்ளை. எல்லாமே வந்து படிக்காதவன் மாப்பிள்ளை எல்லாம் நம்ம தலைவர் ரஜினியோட தலைப்பு தான். ஸோ இந்த திரைப்படம் வில்லு திரைப்படத்துக்கு போட்டியாக வந்து ரிலீஸ் ஆச்சு. விஜயா, தனுஷா அப்படின்ற மாதிரி ஆச்சு. பட் விஜய் படத்தோட இந்த படிக்காதவன் திரைப்படம் வேற லெவலில் வந்து ஹிட் ஆயிடுச்சு. தனுஷோட இணைந்து இந்த திரைப்படத்தில் தமன்னா, சுமன், விவேக் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. படிக்காதவன் திரைப்படம் நல்ல மக்களிடையே திரையரங்கில் ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனங்கள் பெற்று கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. ஒரு பிளாக்பஸ்டர் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். 100 மேலே திரையரங்கிலேயே வந்து ஓடி இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட ஆக்டிங் கூட நான் மாப்பிள்ளை படத்தில் சொன்ன
மாதிரி தான் அசால்ட் ஆறுமுகம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல வேற லெவல்ல ஒரு காமெடி தாதாவை வந்து நடிச்சிருப்பாரு நம்ம விவேக் அவர்கள். இவரோட கதாபாத்திரம் ஃபர்ஸ்ட் வடிவேல் தான் வந்து நடிக்க இருந்துச்சு, பட் அன்பார்ச்சுனேட்லி வடிவேல் நடிக்கல, விவேக் அவர்கள் கமிட் ஆனாரு. வேற லெவல்ல வந்து காமெடியில சும்மா பின்னி பெடல் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த படிக்காவும் திரைப்படம் ஒரு கமர்ஷியலா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் இல்ல ஒரு பிளாக் பஸ்டர் கூட சொல்லலாம். அண்ட் அடுத்தபடியா டாப் டூல பார்க்க போற திரைப்படம் என்னன்னா அதுதான் நம்ம தலைநகரம் திரைப்படம். மே 16, 2006 தலைநகரம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சுராஜ் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல படங்களில் அசிஸ்டன்ட் டேரக்டரை நம்ம சுந்தர்சி அவர்கள்ட்ட வந்து பணியாற்றினார். சம் நம்ம டேரக்டரை வந்து ஒரு ஹீரோவை வந்து அறிமுகப்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்னு சுராஜ் அவர்கள் தான். அதேமாரி இந்த தலைநகரம் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம், வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். சுந்தர்சி அவர்களோட இணைந்து ஜோதிர்மகி, பிரகாஷ்ராஜ், வைகை புயல், வடிவேலு, கே எஸ் ரவிக்குமார், மனோபாலா அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க தலைநகரம் திரைப்படம். சொல்ல போனால் சீனியர் சண்டை பயிற்சியாளர் ஜூடோ ரத்தினம் அவர்களும் ஒரு கொடூரமான ஒரு வில்லனாக வந்து காட்டிருப்பாரு சுராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இமான் அவர்கள் இசையில் பாடல்கள்லாம் வந்து வேற லெவல் ஹிட்டு, ஏதோ நினைக்கிறேன் அப்படின்னு பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதேமாரி ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க. நல்ல லாபத்தை வந்து கொடுத்து அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் தலைநகரம் திரைப்படம். ரைட்டு அப்படின்ற கதாபாத்திரத்தில் சுந்தர் சி சும்மா வேற லெவலில் வந்து அசத்திருப்பாரு. அதேமாரி நாய் சேகர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சும்மா பூந்து விளாண்டுருப்பாரு நம்ம வடிவேல் அவர்கள் வித் சுந்தர் சி மற்றும் ஜோதி மகியோட. மொத்தத்தில் இந்த தலைநகரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு, 100 நாட்களுக்கு மேலே திரையரங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதிக திரையரங்கில் வந்து ஓடி இருக்கு. அடுத்தபடியாக டாப் ஒன்ல பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா மருதமலை. செப்டம்பர் 7, 2007 மூலம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை சுராஜ் அவர்கள் இயக்க, டி இமான் அவர்கள் இசமிச்சிருப்பாங்க, ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க, காமெடி கிங் ஹீரோவை வந்து நம்ம வைகை புயல் வடிவேல் அவர்கள் அசைத்திருப்பாரு. இவர்களுடன் இணைந்து நிலா, ரகுவரன், லால், நாசர், போண்டாமணி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. தியாகு உட்பட நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் வந்து நடிச்சிருப்பாங்க மருதமலை திரைப்படத்தில். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். 50% ஒரு காமெடி திரைப்படம், 50% ஒரு ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். மருதமலை திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது மக்களிடையே மிகவும் நல்ல விமர்சனங்கள் பெற்று ஒரு பெரிய கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம் தியேட்டரில். அந்த அளவுக்கு வந்து முதல் நாளே வந்து வசூல வாரி குவிச்சுது. ஸோ கிட்டத்தட்ட சிவாஜி படத்துக்கு பிறகு 2 மாசமா வந்து ஒரு பெரிய ஹிட்டே வந்து இல்லை 2007 படத்தில். அதுக்கு பிறகு வந்த திரைப்படம் தான் இந்த மருதமலை. வேற லெவலில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி வேற லெவலில் கிராண்ட் ஓப்பனிங் ஆகி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சுது. 11-12 கோடி தான் திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு, பட் 58 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது. அந்த ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 திரைப்படங்கள் பிளாக் பஸ்டர் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதில் இந்த மருதமலை திரைப்படமும் அர்ஜுன் வித் வடிவேலோடு இணைந்து. ஸோ நம்ம சுராஜ் அவர்கள் இயக்கத்திலே ஒன் ஆஃப் தி ஒரு டாப் 1 மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதமலை திரைப்படம் தான். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் பிடித்த ஒரு காமெடி திரைப்படமாக வந்து அமைஞ்சது இந்த மருதமலை திரைப்படம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்படன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.